நம்ம ரத்தத்துல எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதனால நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏற்கனவே நீரிழிவு இருக்கு, உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னாலும் தூய மல்லி அரிசியை உங்க அன்றாட உணவுல வெள்ளை அரிசிக்கு பதிலாக அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த தூய மல்லி அரிசியோட ஒரு ஸ்பெஷல் குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நரம்புகளை நல்ல வலுவடையை செய்து பிற்காலத்துல நரம்பு தளர்ச்சி பார்க்கின்சன் மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அந்த அளவுக்கு நம்ம நரம்புகளை நல்ல வலுவடையை செய்யும். இதோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஊட்டச்சத்து ஒன்னா இருக்கு. அது என்னன்னா, ஒன்னு புரதம், இன்னொன்னு கால்சியம் அப்படின்ற ஊட்டச்சத்து. இந்த புரதம் கால்சியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால வளர்ற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள், அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்காங்க இல்லையா, உடற்பயிற்சி செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இந்த கால்சியம்.